Hi friends, welcome to Andhra Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்வீட் ரெசிபி. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ற மாதிரி நம்மளும் ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கும்போது ஈஸியா செஞ்சிரலாம். வீட்ல ரவை இருந்தா சர்க்கரை இருந்தா போதும், ஈஸியா பண்ணிரலாம். நம்ம சுவாமிக்கு அனுமனுக்கு இல்ல அம்மனுக்கு இல்ல எந்த சாமிக்குனாலோ ராமருக்குல எப்படினாலும் நம்ம கும்பிடும்போது நைவேத்தியம் செஞ்சு வச்சுக்கலாம். இத வெளியில வந்து ரொம்ப கிறிஸ்பியா இருக்குது, ஆனா உள்ள வந்து ரொம்ப சாஃப்டா இருக்குது. இது ரொம்ப சூப்பரா இருக்கும். ரவை அப்பம் ஒரு ஸ்வீட்டான ரெசிபி, ரொம்ப சூப்பரான ரெசிபி. நீங்களும் உங்க வீட்ல இத ட்ரை பண்ணி பாருங்க. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட வீடியோஸ் இப்போதான் புதுசா பாக்குறீங்கனா என்னோட தெலுங்கு ரெசிபீஸ் ஆந்திரா சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். நீங்க என்னோட வீடியோஸை பார்த்து ரெசிபீஸ் ட்ரை பண்ணி நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஓகே, வாங்க இப்போ இந்த ரவை அப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரவை அப்பம் செய்வதற்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் இந்த கப்பால் ஒரு கப்பு ரவை, ஒரு கப்பு சுகர் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் எந்த மெஷர்மெண்ட்டால் எடுக்கிறீங்களோ அளவு அதே தான். ஒரு கப்புக்கு ரவை, ஒரு கப்புக்கு சுகர் சேர்த்துக்கோங்க, அதுதான் அளவு. இது ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். இது தண்ணியும் அதே மாதிரி நம்ம கொதிக்க வைக்கிறது இந்த ஒரு கப்பு தான் தண்ணி. அந்த ஒரு கப்புக்கு தண்ணி எடுத்து கொதிக்க வைக்கணும். எல்லாமேவும் எந்த கப்பில் எந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ, கப்போ இல்லை டம்ளர் இல்லை எந்த மெஷர்மெண்ட்டால் எடுக்கிறீங்களோ, அதே பாத்திரத்தில் ஒரு கப்பு ரவை, ஒரு கப்பு சர்க்கரை, ஒரு கப்பு தண்ணி, அவ்வளோதான். இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோதான். இது பொரிச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய், அவ்வளோதான். வாங்க இதப்போ தண்ணி கொதிக்க வச்சு இது இப்போ கலந்துக்கலாம். இப்போ இதை இது ரவை போட்டிருக்கிறேன். இது வறுக்கில் ஒன்றும் செய்யல, அப்படியே தான் போட்டிருக்கிறேன். ஒரு கப்பு ஜீனி, அதிரையவும் ஏலக்காய் பவுடர், இதையும் நல்லா போட்டு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி கொதிக்க வச்சு அதில் போடணும் இதை, அவ்வளோதான். இது இப்போ தண்ணி கொதிக்க வைக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி பாத்திரம் பார்த்துக்கோங்க. குக்கரோ இல்லை வேற எதுனாலும் ஒரு கனமாக இருக்கணும். அதில் நான் எந்த கப்புக்கு அளவு எடுத்தனோ அதுக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம ரவை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். இது நம்ம கலந்து நல்லா கெட்டியாக அந்த வெந்து வரணும். அப்போ இடையில கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு கட்டி இல்லாமல் நல்லா இது நம்ம எடுத்துக்கணும், கட்டி இருக்கக்கூடாது, கட்டி இல்லாமல் இதை எடுத்துக்கணும். நல்லா வேக வச்சு நல்லா நம்ம போட்டிருக்கிற சுகர் எல்லாமே மெல்ட் ஆகி ரவையும் வெந்து நம்மளுக்கு கட்டி பதமாக வரணும். அந்த அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு கட்டியா நம்மளுக்கு வரணும். அவ்வளவுதான், நம்ம கேஸ் ஆன் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறணும். ஆறத்துக்கு அப்புறமா நம்ம சின்ன சின்ன உருண்டைங்களா தட்டி பொரிச்சு எடுக்கணும். இது இது நம்மளுக்கு நல்லா ஆறிடணும். இது ஆறட்டும்.
நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா இதை கையால் நல்லா பிணைஞ்சிக்கணும். நல்லா எவ்வளோ நேரம் நம்மளால் பிணைய முடியுமோ அவ்வளோ நேரம் நல்லா பிணைஞ்சிக்கணும். நல்லா எல்லாம் சேர்த்து ஒன்றா வர மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்டுறணும். எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் பிணைய முடியுமோ அந்த அளவுக்கு பிணைஞ்சி விட்டுறணும். நல்லா நம்மளுக்கு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா பிணைஞ்சி விட்டாச்சு. இது இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எல்லாம் சின்ன சின்ன உருண்டைங்களாக பிடிச்சி தட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கையில் நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு இதில் ஒரு சின்ன பால் எடுத்துட்டு இந்த அளவுக்கு இப்படி எல்லாமே தட்டி எடுத்துக்கணும். நம்ம எல்லா உருண்டைங்களும் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். எல்லாம் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் காய வச்சு இதெல்லாமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம தட்டி வச்சுருக்கிற அப்பத்தை போட்டுடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நம்ம ஒன்றுன்னா போட்டு எடுத்துடலாம். இது நல்லா ரெண்டு பருமேவும் நல்லா கோல்டன் கலரில் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமுமே ஃப்ரை ஆகட்டும். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனோடனே திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா நம்ம அதிரசம் போட்டால் வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா சரியாக போயிடும். அவ்வளோதான், எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு. நம்மளோட நெய்யப்பம் ரவை அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது சாமிக்கு நைவேத்தியமாக வச்சுக்கலாம், பிரசாதம் வச்சு கொடுத்துக்கலாம். இல்லை நம்மளுக்கு ஸ்வீட் சாப்பிடணுன்னு எப்போயா தோணும் போது உடனே செஞ்சிடலாம். ரொம்ப டைம் எல்லாம் இருக்காது, உடனே செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டானது. நல்லா பாருங்கள் வெளியில் வந்து மொறுமொறுன்னு இருக்குது, உள்ளே சாஃப்டாக நல்லா இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். நீங்கள் என்னோட ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். Okay, bye. Thank you for watching this video.